ஏக இறைவனுடைய திருப்பெயரால் உங்களின் டிவைன் ஹீலர்ஜி ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான டச் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய தொடு சிகிச்சையினுடைய புள்ளியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது மிக மிக அற்புதமான புள்ளி, வலி நீக்க புள்ளிகளில் மிக மிக அற்புதமான புள்ளி. இந்த புள்ளி அதாவது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய 12 பொருள்கள், மேஜர் ஆர்கன்ஸ் இருக்கிறது. அதில் வந்து லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இந்த லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸும் அதாவது பெருங்குடலும் நுரையீரலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டது. நம்முடைய மனித வாழ்க்கையில் இந்த நுரையீரலினுடைய ஸ்ட்ரென்த்து என்று சொல்லக்கூடிய இந்த பலத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்கிறது. அதனால் நுரையீரலை நம்ம அற்புதமாக பாதுகாக்கணும். இந்த நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் உரிய புள்ளிகள் இந்த கைகளில் தான் இருக்குது. இந்த கைகளில் இங்கேருந்து ஆரம்பித்து, கைகளிலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடத்துல போயிட்டு முடிகிறது. லார்ஜ் இன்டெஸ்டைன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடலினுடைய புள்ளிகளும் லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையினுடைய புள்ளிகளும் இந்த கைகளில் தான் இருக்கிறது. யார் ஒருவர் இந்த வெயிட் எடுக்கிறது, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் அல்லது லங்ஸு ரெண்டும் பலமாகவும் தேஜஸ் ஆவாங்க. அது முக்கியமான விஷயம். இந்த வகையில் இந்த முக்கியமான ஒரு புள்ளி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த புள்ளி இது மிக மிக அற்புதமான புள்ளி. இந்த புள்ளியில் நாம் அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது, அதாவது ஒரு பென்சிலோ அல்லது பேனாவோ இதில் வந்து ஒரு 2 நிமிடம் தொடர் அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வலிகளும் நீக்கப்படும். அதாவது அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான புள்ளி இது. இந்த புள்ளியை வந்து வச்சோம்னா பல்லு வலியிலேருந்து தலைவலியிலேருந்து எல்லா வலிகளும், கழுத்து வலி, ஷோல்டர் வலி, வயிற்று வலி கூட இதில் நல்லாகும். அற்புதமான புள்ளி அக்குபஞ்சரில் மிக மிக முக்கியமான புள்ளிகளை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த தொடு சிகிச்சையில் டச் ஹீலிங்கில் மிக மிக அற்புதமான புள்ளி, அதாவது இந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய கட்டை விரலும் காற்று என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலையும் நாம் வந்து வி வடிவில் வச்சோம்னா இந்த இடத்துல ஒரு மேடு தோன்றும். அந்த இடம்தான் இந்த புள்ளி. மிக மிக அற்புதமான வலி நீக்க புள்ளி இது. இந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிடங்கள் நாம் வந்து அழுத்தம் கொடுத்தாலும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து நாம் வந்து வலியே இல்லைனாலும், உடல் வலியே இல்லைனாலும் தொடர்ந்து நாம் வந்து இந்த புள்ளிகளில் வந்து நாம் அழுத்தம் கொடுத்துட்ருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் எப்பொழுதும் வலி வராது. நாங்கள்லாம் வந்து தினமும் வந்து இந்த புள்ளிகளை வந்து ஒரு முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு மெரிடியன்ஸ் பாயிண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் மெரிடியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் இம்பார்ட்டன்ஸ், அதாவது முழு ஆரோக்கியத்துக்கான அக்குபஞ்சர் தொடு சிகிச்சைக்குரிய புள்ளிகள் வந்து ஒரு 10-15 புள்ளிகள் தான் இருக்குது. அந்த புள்ளிகளை வந்து நம்ம தினமும் தொட்டு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம், அதாவது ஊக்குவிப்போம். இந்த இது இதுக்கான தனி ஸ்டடின்னு ஒன்றும் தேவையில்லை. அதாவது இந்த புள்ளிகளை வந்து கையை வந்து ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் நாம் வந்து விரிக்கணும். விரிக்கும் பொழுது, நன்றாக விரிக்கும் பொழுது ஒரு மேடு தோன்றும், எல்லாத்துக்குமே மேடு தோன்றும். அந்த மேட்டினுடைய மைய பகுதியில் அழுத்தணும்னா இதுதான் வலி நீக்க புள்ளிகள். நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வலிகளும் எப்படிப்பட்ட வலிகளாக இருந்தாலும் நான் இந்த தொடர்ந்து அழுத்து வரும்போது சரியாகும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நாள் நல்லாகும், ஒரு மணி நேரத்தில் நல்லாகும், ஒரு வாரத்தில் நல்லாகும், ஒரு மாதத்தில் நல்லாகும். நீங்கள் வந்து இதுக்கு என்ன காசாக பணமா, இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. அதாவது உலகத்தில் வந்து இந்த எளிமையான பொருள்கள் வந்து மிக மிக முக்கியமானது. பஞ்சபூத விதியில் வந்து எளிமையான பொருள்கள் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. ஆனால் அதை மறந்துடுவோம், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ காற்று வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து காற்று இல்லை அப்படின்னு சொன்னால் சிவம் என்ற இந்த ஜீவத்தன்மையிலிருந்து சவம் என்ற ஒரு தன்மையில் மாறிடும். அது காற்று வந்து நமக்கு உதவி செய்து நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து காற்றுகள், காற்றானது நமக்கு உதவி செய்கிறதுனால தான், மெட்டல் உதவி செய்கிறதுனால தான் நாம் வந்து இந்த ஜீவமே வச்சுருக்குறோம். ஆனால் எத்தனை பேர் இந்த காற்று ஒரு நிமிடம் நின்றுச்சு, இந்த காற்று வந்து இந்த ஜீவனை வளர்த்திட்டு இருக்குது, காற்றுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நன்றிகள் சொல்லும் பொழுது அந்த நம்மளுடைய தன்மைகள் அதிகமாகும்.
அதாவது அந்த காற்றுக்கு வந்து நன்றி சொல்கிறதுனால காற்றுக்கு வந்து எதுவும் கெட்டுப்படாது, நீங்கள் திட்டினாலும் வாழ்த்துனாலும் கெட்டுப்படாது. ஆனால் நம்மளுடைய ஸ்திரத்தன்மையானது அதிகப்படுத்தப்படும், இதுதான் முக்கியமான விஷயம். சித்தர்கள் போற்றியில் வந்து பஞ்சபூதங்களுடைய அமைப்புகளை வந்து மிக மிக முக்கியமாக சொல்லுவாங்க. இந்த இது வந்து நெருப்பு என்று சொல்லக்கூடிய கட்டவிரல் நெருப்பு, அதனால தான் வந்து இந்த அஞ்சு விரலில் வந்து ஏன் கட்டவிரல் ரொம்ப வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னால் நெருப்பு எதன் கூட சேர்ந்தாலும் அதை வந்து எரிச்சிடும், அதனால தான் தேவையான போது அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இறைவனுடைய படைப்பில் நெருப்பு வெளியே இருக்குது. இந்த முத்திரையானது சின்முத்திரை, காற்றும் நெருப்பும் சேர்ந்தால் சின்முத்திரை. இந்த முத்திரை போட்டாலும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் போகும், வழிகளும் போகும். இந்த சின்முத்திரை என்பது சீனர்கள் கண்டுபிடித்த வார்த்தை, சின்முத்திரை என்பது. இது வந்து யோக முத்திரை என்று சொல்லுவார்கள், யோக முத்திரை, ஆரோக்கிய முத்திரை அப்படி சொல்லுவாங்க. அதாவது எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும், 4448 வியாதிகளும் போகும். எப்போ போகும் அப்படி சொன்னால், ஒரு நாள் பண்ணிவிட்டு ஐயா நான் வந்து இந்த சின்முத்திரையை போட்டங்க ஒன்றும் வியாதியே போல அப்படி சொல்லக்கூடாது. தொடர்ந்து செய், துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த வலிமீக்க புள்ளிகள் மற்றும் இந்த முத்திரை, சின்முத்திரை மிக மிக முக்கியம். இன்றைக்கு பாடம் வந்து சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய நெருப்பையும் காற்றையும் சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இயல்பாகவே வெப்பப்பொருள்கள், உணவில் வந்து வெப்பப்பொருள்கள், குளிர்ச்சி பொருள்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு சில வெப்பப்பொருள்கள், அதாவது மாமிசங்களெல்லாம் வெப்பப்பொருள்கள், சிக்கனோ மட்டனோ சாப்பிடும்போது பாடியானது ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அசுத்த வெப்பம் அப்படின்னு பேர். அங்கே வந்து ஒரு சில டிப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிதை மாற்றங்கள், நம்மளுடைய உயிர்த்தன்மையிலேயே சிதை மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெப்பம் உருவாகிறது வந்து அந்த ஒரு சில உணவுப் பொருள்களில் வெப்பம் உருவாகிறது வந்து அசுத்த வெப்பம் அப்படின்னு பேர். சின்முத்திரையில் வெப்பம் உருவாகும், ஏன்னா காற்றை வந்து நெருப்பு கூட சேர்த்த பொழுது, இப்போ வெட்ட வெளியில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, காற்று அடிக்கும்போது நெருப்பு அதிகமாகுது இல்லையா. இப்போது சின்முத்திரை போடும் பொழுது வெப்பம் உருவாகும், ஆனால் சுத்த வெப்பம் உருவாகும், அசுத்த வெப்பம் உருவாகாது, சுத்த வெப்பம் உருவாகும். யோக நிலைக்கு மிக மிக அற்புதமாக பயன்படக்கூடியது, உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படக்கூடியது. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த பலன் இருக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்விருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாம் அதை செய்வோம். இந்த புள்ளிகளை, அதாவது இந்த வெளிப்பக்கம், கையினுடைய வெளிப்பக்கம், ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மேட்டு பகுதியில் நாம் வந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வலிகளும், கண் வலி, பல் வலி, மூக்கு வலி, தலைவலி, முடி வளர்தல், அப்புறம் கழுத்து வலி, அப்புறம் வந்து தோள்பட்டை வலி, நெஞ்சு வலி, உள்ளுறுப்புகள் வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, எல்லா வலிகளையும் போக்கக்கூடியது, இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வலிகளையும் போக்கக்கூடிய அற்புதமான புள்ளி. இந்த இண்டிகேட்டு, இது அந்த இண்டிகேட்டரில் வந்து மிக மிக பெஸ்ட் இண்டிகேட்டர் இது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த புள்ளியை வந்து குறித்து வச்சுக்கிட்டு, இது வந்து அக்குப்பச்சரில் தொடு சிகிச்சை புள்ளி. இதை வந்து நம்ம வந்து சும்மா 2 நிமிடங்கள் அழுத்துறது, அது ஒரு நாளைக்கு 2 வேளை அழுத்தலாம், இதுக்குன்னு ஒரு முறை கிடையாது. இந்த ஆர்கன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் லாக்காக இருக்கிறத நம்ம லாக்கை எடுத்துடுறோம். லாக் எடுக்கப்பட்டது ஒரு வாரத்துக்கு வேலை செய்யும், அதாவது ஒரு தடவை ஒரு இடத்துல அக்குப்ரெஷரில் ஒரு இடத்துல நாம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு மெரிடியன்ஸாக போயிட்டு அது வந்து ஒர்க் பண்ணும். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம அடிக்கடி செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து தொடு சிகிச்சையில் வலி நீக்கத்தில் என்றும் இளமை, எப்பொழுதும் மார்கண்டேயன் போல் எப்பயுமே இருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு சில நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது, இயற்கை பிரபஞ்ச விதிகளை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு பிரபஞ்சமானது விழிப்போடு இருக்குது, அது வந்து நமக்கு எப்பயும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. எனவே அதை பெற்றுக்கொள்ளலாம். இனி வரும் காலங்களில் நம்ம 23 துறைகளிலையும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுமுறை மருத்துவத்தில் 23 துறைகளினுடைய வீடியோக்களும் இனிமேல் நேரடியாகவே அப்லோடு பண்ணப்படும். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மிக மிக அற்புதமான நிகழ்ச்சிகளெல்லாம் இனி வருங்காலத்தில் சொல்கிறோம். அப்புறம் ரேக்கி வகுப்புகள், அக்குப்பச்சர வகுப்புகள், மாந்திரீக வகுப்புகளெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை கலந்துக்கலாம். மிக மிக அருமையாக இருக்கும். அதாவது
இருக்கிற நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடியது தான் எங்களுடைய பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம். நிச்சயமாக அதில் வந்து நிச்சயமாக சாதிப்போம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.